கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்தவாறு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் சிலுவையினால் நம்மை மீட்டார் என்ற ஆழ சிந்தனையோடு இன்றைய நாளை செலவிட நம் அன்புடன் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? நோன்பு இருப்பது என்பது கவலைக்குரிய நாட்களை குறிக்கின்ற நாட்களாக இருக்கிறது. கவலைக்குரிய நாட்கள் எப்போது ஒருவர் கடவுளோடு இல்லாத நாட்கள். இங்கே ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். கடவுள் இஸ்ராயல் மக்கள், திருமணம் ஆன மணமகன் மணமகள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பது சந்தோஷமான நாட்கள், நிறைவான நாட்கள். அவ்வாறேதான் கடவுள் இஸ்ராயலோடு வாழுகின்ற நாட்கள் எல்லாருமே சந்தோஷமான நாட்கள், நிறைவான நாட்கள். இந்த நாட்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதமாய் பெருகு செய்கிறார். இங்கே கிறிஸ்து இயேசு யாவே கடவுள் வந்து தங்கியிருக்கிறார். யாவே கடவுள் தங்கியிருக்கின்ற நாட்கள் எல்லாம் சந்தோஷமான நாட்கள். எனவே சீடர்கள் எக்காரணத்தை கொண்டும் நோன்பிருக்க வேண்டிய அவசியமில்லை, கவலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சட்டத்தின்படி திருமண நாட்கள் அனைத்தும் அந்த திருமணமான இளம் ஜோடிகள், மணமகள் மணமகள் சட்டத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் சந்தோஷமான நாட்களில் இருக்கிறார்கள். அவ்வாறே தான் சீடர்களும் சந்தோஷமான நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை வரும் இயேசு அவர்களுடைய பிரசன்னத்திலிருந்து எடுக்கப்படக்கூடும். அப்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள், அப்போது கடவுளின் பிரசன்னத்திற்காக தேடுவார்கள், தங்களையே தயாரித்துக் கொள்வார்கள், தங்களையே வளமையாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களோடு இருக்கும், தெய்வீக அருள் அவர்களோடு இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே கடவுளை நோக்கி நடந்து போகின்ற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களில் இயேசுவை விட்டு நாம் தொலைவில் இருக்கிறோமா, அருகில் இருக்கிறோமா? நம் பாவத்தினால் இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து தூர விலகியிருக்கிறோமா? இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து எப்பொழுதாவது விலகியிருக்கிறோமா? நம் பாவத்தினால், பலவீனங்களினால் இன்று ஆன்ம சோதனையிடுவோம். நம்முடைய ஜபத்தினால், நம்முடைய மன உறுத்தலினால், நம்முடைய மீண்டும் மீண்டும் ஜெபிப்பதனால் நம்முடைய ஆன்மா தூய்மையாகி இயேசுவிடம் வர இந்த நாட்கள் நம்மை அழைக்கிறது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை நாம் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உமது தெய்வீக பாதையில் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது தெய்வீக சக்தியினால் நாங்கள் வளம் பெறவும் அருள் பெறவும் வல்லமை தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை விட்டு பிரிந்து விடாமல் இருக்கவும். எங்கள் பாவத்தினால் நாங்கள் வலுக்கட்டாயமாக இயேசுவை விட்டு பிரிந்தாலும், ஜபத்தினாலும் நோன்பினாலும் நாங்கள் மீண்டுமாக உம்மிடத்தில் வந்து சேர எங்களுக்கு வரம் தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.